Hi everyone, MC Thamizharasan here along with MC Nandhini Aravindan from Chennai and Emcees. இப்ப நாங்க இருக்கிற இடம் பிரசாத் ஸ்டுடியோ வடபழனி. இங்க ஒரு டாக் ஷோ ஷூட்காக வந்தோம். இப்பதான் முடிஞ்சது. முடிச்சோடனே சரி ஓகே ஒரு லைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் தட் அபவுட் த டாக் ஷோ நந்தினி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் ட்வின் ப்ரோஸ் அருண் அண்ட் அரவிந்தன் டு ஹவ் இன்வைட்டட் அஸ். நந்தினி உங்க சைடு ஏதாவது ஷேர் பண்ணுமா? வாங்க பேசலாம். அதான் அந்த டாக் ஷோ ஒரு டீம். சோ எனக்கு வந்து இதை யார் வந்து எங்களை இன்வைட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அருண் அண்ட் அரவிந்த் ட்வின் ப்ரோஸ் தெரியும். சோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. And we are not going to reveal anything before the show gets telecasted. So, another show when the Kapra Matha Sula, just we wanted to say thanks to Arun Aravind. Once again, thanks Arun Aravind. Okay, now we live in the live, we are the New Year plan. Every day, or Nanga Pakamalam performance on the live on the show. And the Magala Indik were a performer. In fact, our in the talk show, the talk show, a pacer, perform Panar, இன்னும் சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேற பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். என்னன்றது அவர்கிட்டே கூட கேட்கலாம். So, do you have any welcome intro இல்ல ஏதாவது வெல்கம் ஸ்பீச் இருக்கா நந்தினி அவரை பத்தி? ஓகே, நம்ம வெல்கம் குடுக்கிறதுக்கு பதிலா அவங்களே வந்து ஒரு ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி அவங்க எஃபெக்டோட வருவாங்க அப்படினு நினைக்கிறேன். எங்க எஃபெக்ட் எங்கயோ டிஜே சவுண்டோட வந்துட்டாங்க, அந்த மியூசிக்லாம் போட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். ஓகே, அவங்க வரதுக்கு முன்னாடி டிஜே மியூசிக் கூட வராங்க பாக்கலாம். ஓகே, ஐ திங்க் தே கேன் கெட் இன். அவங்களுக்கான டிஜே மியூசிக் போட்டாங்க. ஓ, டிஜே மியூசிக்ல இவங்களே தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. சோ நைஸா Nizhar and Keshav. Hi guys. Beatboxer Keshav. Cool. So okay, Nizhar, என்னன்னு நிறைய ஷோஸ்க்காக வந்து வி ஆர் ப்ரோமோட்டிங் தி அதர் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து அவங்க கூட தான் லைவ் பண்ணுறோம். உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் பண்ணுற கலை இது என்ன? இந்த விஸ்லிங் கலை எப்படி ஆரம்பிச்சிங்க? அது எந்த அளவுக்கு வந்து ஹவு கேன் யூ அப்ளை இட் இன் எனி ஈவென்ட்ஸ்? அண்ட் உங்களோட ஃபர்தர் பிளான்ஸ் என்ன அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நிசார் விசிலர். நிறைய டிவி ஷோஸ்ல பாத்திருப்பீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா விசிலிங்ன்ற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விசிலிங் வந்து பொதுவாக எல்லாரும் வந்து பொழுதுபோக்குக்காக அடிப்பாங்க, இல்லை வந்து கேலி செய்யறதுக்காக அடிப்பாங்க. அந்த விசிலே வந்து ஒரு ப்ரொஃபஷனா ஒரு மியூசிக்ல அது ஒரு பிளேபேக்ல ஒரு இடம்பெற மாதிரி ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அரௌண்ட் ஒரு 15 ஷோஸ் டிவி ஷோஸ் கிட்ட பண்ணியிருக்கேன், ஒரு 200 ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டபிள்யூபி பாய்ஸ் அப்படின்ற விசிலிங் வித் பீட் பாக்ஸ் அப்படின்ற அந்த பிராண்ட் நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ மீ அண்ட் கேசோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறதுன்னு சொன்னா வந்து எம்சினா நிறைய பேர் சொல்லலாங்க, ஆனால் சென்னைக்கு எம்சினா சென்னை எம்சிஸ் தமிழ் அண்ட் நந்தினியை தான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னு சொன்னா, நான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது இவங்க கூட அதிகமாக நான் இன்ட்ராக்ஷன் எதுவுமே பண்ணது கிடையாது, பட் இவங்களோட ஒர்க் தான் என்னை பேச வச்சது. ஸோ அதனால இவங்க இன்டராக்ட் பண்ற விதமா இருக்கட்டும், புதுசா மற்றவங்களை என்கரேஜ் பண்ற விதமா இருக்கட்டும், அது ரொம்ப பிடிக்க வச்சது. ஸோ அவங்களோட ஈவெண்ட்ஸ்ல நான் பார்ட்டா இருக்க போறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு சர்ப்ரைஸோட நான் மீட் பண்ண போறேன், ஒரு பிக் ஈவெண்ட். அதை பத்தி சஸ்பென்ஸ் இப்ப சொல்லக்கூடாது. ஸோ 23rd அன்னைக்கு அது ஒரு பிக் ஈவெண்டா, ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் ஷோ ஒன்று பண்ண போறேன். அது கூடிய சீக்கிரத்துல நானே உங்களை நேர்ல எல்லா சேனல்லையும் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். Thank you so much guys. என் பேர் கேஷவ், நான் ஒரு செல்ஃப் டாட் பீட் பாக்ஸர். நான் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு வரேன். என்னோட ஃபேஸ்புக் நண்பர் நிசார் ப்ரோ, இவரால் நான் இப்போ நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டீம் டபிள்யூபின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். டூ கோ அண்ட் லைக் அண்ட் சப்போர்ட் அஸ். எனி ஈவெண்ட்ஸ் எங்கேயாவது இருந்தால் டூ டெல் அஸ். என்னுடைய பின் ஐடி நேம் கேஷவ் பீட் பாக்ஸர். ஓகே நிசார், ஒரு ஏதாவது சோலோ பர்ஃபார்மன்ஸ் பேசலீங்களா? சென்னை இன்னொரு நிறைய பேசுறது மாதிரி நந்தினியும் பேசணும். அதுக்கு மாதிரி வந்து நம்ம கேஷவ வந்து சொலோவா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். இதான் பீட் பாக்ஸிங் சாம்பிள் போல. என்கிட்ட 3 சவுண்ட்ஸ் இருக்கு. லிசன், 1 2 3. த்ரீ ஆட்சி கதை. ஓகே லிசன்,
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கேஷவன். எஸ், நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்து ரெண்டு பெர்ஃபார்மரும் இந்த லைவ்ல எடுத்துட்டு வந்தாச்சு. ரெண்டு பேர் சோலோவாக பண்ணாலும் பண்ணுவாங்க, இல்லை ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல பண்ணாதாலும் பண்ணுவாங்க. நந்தினி சிங்கர் தெரியும், ஏதாவது பண்ண போயிருக்காங்க கூட சிங்கர், ஏதாவது அவர் ப்ரிப்பேர்டா இருந்தா அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். அது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண டைப்ல ஒரு ஃபில்லர் வந்தது, பார்த்தா இவங்க வந்து ஒரு மெயின் ஷோ மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் 45 minutes வரைக்கும் வந்து அப்படியே போயிட்டு இருந்தது கண்டினியூஸா. அந்த டைம்ல ஸ்பான்டேனியஸா இறங்கி வந்த நிசாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் நந்தினிக்கும். இன்ஃபேக்ட் நந்தினி அந்த இவெண்ட் வந்தே இருக்க முடியாது, வேற இவெண்ட்ல பிஸியா இருந்தாங்க. அதை தாண்டி வந்து இட் வென்ட் ரியலி கிரேட் இவெண்ட். ஸோ அந்த வகையில் ஏதாவது நீங்க உங்க ரெண்டு பேரோட சாம்பிள் கண்டிப்பாக, ஏதாவது நந்தினி அண்ட் நிசா இல்ல பீட் பாக்ஸ் ஜாயின் பண்ணலாம், என்ன சாங் ஏதாவது செலக்ஷன் திங்கள் வந்து காயும் போதே என்ன வண்ணமோ நடக்குதே, வந்து வந்து போனதமா ஒரு வீடு போய் சேர்ந்தாங்க கண்டிப்பாக வந்து ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் சில பேர் இன்பாக்ஸில் பிங் பண்ணாங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, இதை மாதிரி ஈவெண்ட்ஸில் பார்க்கும்போது நாங்கள் லைவாக பண்ணிடுறோம். பட் அதை தாண்டி பர்சனலாக உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஈவெண்ட்டில் பார்க்கும்போது தான் பண்ண முடியும். ஸோ ஈவெண்ட் கொடுங்க, நம்ம வந்து ஈவெண்ட்டில் மீட் பண்ணுவோம், அங்கே வந்து பண்ணுவோம். இல்லை இது மாதிரி எங்கேயாவது நம்ம மீட் பண்ணும்போது ப்ளீஸ் ரிமைண்ட் அஸ், நாங்கள் இன்கேஸ் பிஸியாக மாறினாலும் எங்களுக்கு டைம் இருக்குன்னா டெஃபினெட்லி வில் டூ தி ப்ரொமோஷன். வி டோன்ட் மைண்ட் ப்ரொமோட்டிங் எனி ஒன். கண்டிப்பாக அது பண்ணுறதுபோது எங்களுக்கும் ஒரு லைவ் வீடியோ ஆட் ஆகுது, எங்களுக்கும் உங்களை ப்ரொமோட் பண்ணுறது ஒரு சந்தோஷமாக இருக்கும். டெஃபினெட்லி தட் வில் ஹெல்ப் அஸ் க்ரோ டுகெதர்.
அண்ட் எனிதிங் எல்ஸ் நந்தினி வுட் லைக் டு ஷேர்? சோ இத இது மாதிரி நிறைய டாலன்ட்ஸ் இருக்காங்க. சோ இவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் அண்ட் இவங்களை பத்தி தெரியணும்னா யூ கேன் லாக் ஆன் டு www.chennaievententertainers.com. சோ இது பத்தியான டீடைல்ஸ் இங்க கீழ கமெண்ட்ஸ்ல வரும், இல்ல மேல வந்து நீங்க கூட பாத்துக்கலாம். சோ அந்த போஸ்ட்லயே உங்களுக்கு இருக்கும். அண்ட் எஸ் டு ரிமைண்ட் ஒன் மோர் திங், இது வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணுற லைவ் வீடியோ வந்து எல்லாருமே ஒரு ஒரு வீடியோ தான் பண்ணிட்டுருக்கோம். இதை தாண்டி உங்கள் ப்ரொஃபைல் சென்னை இவெண்ட் என்டர்டெயினர்ஸ் வெப்சைட்ல வரணும் அப்படின்னா ஆஸ் ஆஃப்னா அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலும் நந்தினி ப்ரொஃபைல் தான் இருக்கும். அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் எம்சி இந்து வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபைல் ஆட் ஆகணும் ஸோ தட் உங்களோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ஆட் ஆகிட்டு அந்த வெப்சைட் லிங்கோட நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ், லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் தி கமர்ஷியல்ஸ். கமர்ஷியல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுக்குற பிக்ஸ்லேருந்து வீடியோஸ் வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் டெக்ஸ்ட் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டில் போட்டு www.chennaieventertainers.com/ உங்களோட நேம் போட்டு வரும். ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே ஒரு இடத்துல வந்து கம்பைல் ஆகிடும். நீங்கள் வெப்சைட் போய் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எங்கள் ப்ரொஃபைல் எப்படி நாங்கள் லைன் அப் பண்ணியிருக்கோம், எந்த நந்தினின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது மாதிரி லைன் அப் ஆகணும் அந்த வெப்சைட்டில் வரணும் அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ், வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. வித் தட் ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் கமெண்ட்ஸ் போட, எல்லாரும் நன்றி. அண்ட் செங்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க் யூ சோ மச். எங்களோட விசில் மியூசிக் டிவி ஒரு நேரம் லைவ்ல நீங்க வந்து எவ்வளவு மெசேஜஸ் உங்களுக்கு வந்திருக்கோம், அதுக்கு இடையிலேயே நீங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு விஷு எப்படி சொல்றது, ரொம்ப தேங்க்ஸ் சொல்றீங்க. அண்ட் Thank you so much, guys. Bye. Thank you, everyone. This is Emcee Tamil signing off along with Emcee Nandhini Aravindan from Chennai with Emcees along with entertainers along with Nizhar and Keshav. Thank you so much. Thank you. Good night. Stay blessed.